ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜெபிடிஸ் தமிழ் சேனல். ஓகே மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேரோட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் படம் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபுல் ரிவ்யூவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் உள்ளே இருக்குது. ஓகே மக்களே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கிரியேட் ஆகிருக்கிற அந்த பெல் பட்டனையும் அமைக்கி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் அன் டைம் உங்களுக்கு நோட்டீஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா மக்களே, ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் 2021 ஜான் வாட்ஸ் டைரக்ஷன்ல டாம் ஹாலண்ட் நடிப்புல இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் சூப்பர் ஹீரோ பிலிம் தாங்க இந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோம். இந்த படத்துக்கு ஐஎம்டிபில இருந்து கிட்டத்தட்ட 9.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மக்களே. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவெஞ்சர்ஸ் என் கேமுக்கு அப்புறமா அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட படம் அப்படின்னா இந்த படத்தையும் வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு தரமான கதைகளத்தை வச்சு நம்ம ஜான் வாட்ஸ் இந்த படத்தை தெரிய விட்டுருக்கிறாரு. ஓகே, படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கே பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு வந்து தெரிஞ்சு போயிருது. ஸோ இது தெரிஞ்சதுனால அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இல்லையா, அதையெல்லாம் எப்படியாவது சரி செய்யணும் அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்சை தேடி ஓடுறாப்புல. டாக்டர் ஸ்டேஞ்சு கிட்ட போய் உலகத்துக்கே இன்னும் ஸ்பைடர் பெட்டு தெரிஞ்சு போச்சு, எப்படியாவது ஒரு மந்திரத்தை இந்த போட்டு இதை மாற்றி விடுப்பா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க, நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சும் வந்து அதை மறக்கடிக்கிறதுக்காக பொழைச்சி போட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர சக்தியை யூஸ் பண்ணுறாருங்க. ஸோ அந்த மந்திர சக்தினால அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அண்ட் நக்கப்பூர்லாம் நடந்துச்சு அப்படின்றதா இந்த படம் ஃபுல்லாக வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நிறைய இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கிளைமேக்ஸ் தான் பார்த்தா சும்மா தெரிக்க விட்டுருப்பார் நம்ம டேரக்டரு. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒர்த்தான படம். ஸோ இதுக்கு மேலே நான் கதையை சொல்லி ஸ்டோரியை வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பற்றி பார்த்துலாம். பாசிட்டிவ்ஸ் இந்த படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ்லேயே நம்ம டாம் ஹாலண்டுக்கு நிறைய வந்து ரசிகர்களும் இருக்காங்க, அதே நேரத்தில் ஹேட்டர்ஸும் வந்து இருக்கு. சோ அவங்க எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்துட்டாங்க அப்படின்னா எல்லாருமே டாம் ஹாலண்டோட தீவிர பக்தனா, அதாவது தீவிர ஃபேனா மரணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு சும்மா பக்காவா தெரிய விட்டுருப்பாப்புல. அதுதான் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், நம்ம வழக்கமா சொல்ற எல்லாமே சும்மா பர்ஃபெக்ட் மகளே. எந்த வித லேகும் இல்லாம இந்த படம் போய்கிட்டே இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அதாவது நெகட்டிவே இல்லைன்னு சொல்ல வரேன். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. ஓகேவா மக்கள், படத்தோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வரையும் ஓடும். 2.5 மணி நேரமும் எப்படா போச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம உள்ளே உட்காந்து படத்தை பார்த்துட்ருப்போம்னா கேளுங்க, அந்த அளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஸோ இந்த படத்தோட தமிழ் டப்பிங்னு சொல்லக்கூடாது, நல்ல லாங்குவேஜோ அஞ்சு லாங்குவேஜோ ரிலீஸ் ஆயிருக்கு. பட் நமக்கு தேவை தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கா, அதுதான் மேட்ரு. ஸோ தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ் டப்பிங் சும்மா பார்த்தீங்கன்னா மாசுங்க தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு தரமான ஒரு ஒர்த்தான படமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலை அப்படின்னா போய் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா மக்களே. சரி ஓகே மக்களே, படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு அமுகம் அமைக்க விட்ருங்க மகளே. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.